Hi ma, TN 7th Max, 5th chapter geometry la first exercise. First 6 sums last video la paathutom. Pa 7th la irundhu 10th sum varaikkum indha video la nama paakaporom. 7th question enna kuduthirukanga na, there are 6 angles at a point. One of them is 45 degree and the other 5 angles are all equal appdinu kuduthutanga. Kuduthittu appra enna kekkranga appdin sonna what is the measure of all 5 angles அப்படினு question கேக்குறாங்க so questionல கொடுத்திருக்க எல்லாத்தையும் நான் write பண்ணிருக்கேன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 6 angles at a point னு கொடுத்திருந்தாங்க so அப்ப ஒரு pointல 6 angle make பண்ற மாதிரி நம்ம line போட்டுக்கணும் அப்புறம் 1 angle ஓட value வந்து 45 கொடுத்திருந்தாங்க other angles வந்து are equal other 5 angles are equal னு கொடுத்திருக்காங்க ஓகேவா so அப்ப என்ன பண்ணிக்கலாம் first the measure of all the 5 angles இதான் நம்ம find out பண்ண வேண்டியது so அப்ப என்ன பண்ணிக்கலாம் draw பண்ணிட்டு ஒரே ஒரு angle எவ்வளவுன்னு கொடுத்திருந்தாங்க 45 degree னு கொடுத்திருந்தாங்க மீதி எல்லாமே equal சொல்லிருந்தாங்க இது angle a வெச்சுக்கலாம் இங்கே a இங்கே a இங்கே a இங்கே a இவங்க அஞ்சு பேரும் ஈக்குவலா இருக்கறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா 5 angles உம் equal பட் நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல the sum of the angles at a point is 360 அப்ப இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஈக்குவல் என்னமா 360 1a 2a 3a 4a 5a 5 times a plus ஒரு 45 இன்னொரு angle இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 360 ஓகேவா சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 45 எங்க எடுத்துட்டு வந்து சப்ராக்ட் பண்ணிரோமா 5a மட்டும் இங்க வச்சுக்கலாம் 360 ல இருந்து இந்த plus 45 இங்க வந்தா minus 45 is equal to சப்ராக்ட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு 1 பார் வாங்கினா 10 10 ல 5 போனா 5 இங்க என்ன இருக்கும் 5 ல 4 சப்ராக்ட் பண்ணனா 1 315 சோ அப்ப 5a equal to 315 இப்ப a மட்டும் என்ன நாம என்ன பண்ணனும் which implies a is equal to 315 ஐ 5 ஆல டிவைட் பண்ணனும் 5 ஆல டிவைட் 315 ல 5 how many times இருக்கும் 1 டைம் இங்க வந்து 13 எடுத்தோம்னா 6 டைம்ஸ் ரிமைனிங் 1 3 டைம் சோ அப்ப 63 டிகிரி ஓகேவா புரிஞ்சுதாமா சோ அப்ப அவங்க என்ன क्वेश्चन தாங்க अदर 5 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் னு சொல்லி இருந்தாங்க இல்லையா சோ அப்ப ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிளும் எவ்வளவுன்னு கிடைச்சிருக்கு நமக்கு 63 ஓகேவா 8th क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொன்னா ஒரு டயகிராம் ஒன்னு கொடுத்துட்டு இன் கிவ் ஃபிகர் ஐடென்டிஃபை எனி டூ pairs ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் டூ pairs ஆஃப் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படினு கேட்டிருக்காங்க இந்த டயகிராம்ல இருந்து நம்ம எனி டூ pair ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லணும் சோ அப்ப அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்றதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் இல்லனா நீ ஒரு ஒரு தடவையும் எழுதணும் எப்படி எழுதணும் P Q R S T U வரைக்கும் கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப அட்ஜசன்ட் ஆங்கிள் ஏதாவது ரெண்டு எதுனா எழுதலாம் நம்ம எல்லாமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம என்னெல்லாம் எழுதலாம் ஒன்னு பி கியூ டி எழுதலாம் பி கியூ டியும் டி கியூ இவங்க ரெண்டு பேரும் அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லலாம் இல்ல இவங்க ரெண்டு பேரும் அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லலாம் இல்ல இவங்க ரெண்டு பேரும் அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லலாம் எப்படினா சொல்லலாம் நம்ம சோ அப்ப நம்ம ஏதாவது டூ தானே கேக்குறாங்க என்ன எழுதலாம் ஆங்கிள் PQT PQT அப்புறம் அவங்களும் யாரும் பேர் அண்ட் TQS TQS இன்னொரு பேர் டூ பேர் கேட்டிருக்காங்கல்ல இன்னொரு பேர் எழுதலாம் SQR ஆங்கிள் SQR அண்ட் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் அப்போ RQU RQU ஆங்கிள் RQU ஓகேவா புரிஞ்சுதா இதுக்கு வேணா இப்படி நேம் கொடுத்துக்கோ 1 2 3 4 கொடுத்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 இது வந்து ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 அவ்வளவுதான் புரிஞ்சுதா அடுத்தது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது மட்டும் தான் சொல்லணும்னு இல்ல நீங்க யாருனாலும் சொல்லிக்கலாம் இப்படி கூட சொல்லலாம் பி கியூ யூ அண்ட் யூ கியூ ஆர் அப்படி கூட சொல்லிக்கலாம் நீங்க எப்படினா ரைட் பண்ணிக்கோங்க எனி டூ கேட்டனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அடுத்தது டூ பேர்ஸ் ஆஃப் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் டூ வேணுமா நமக்கு டயக்ராம் எப்படி இருந்தது இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க இல்லையா டயக்ராம் வந்து இங்க என்ன நேம் கொடுத்திருந்தாங்க பி சொல்லியிருந்தாங்க கியூ சொல்லியிருந்தாங்க ஆர் யூ எஸ் டின்னு இருந்தது இப்ப இதுல வந்து
two pairs of vertically opposite. இந்த angle vertically opposite angle. So first write பண்ணிக்கலாம். P, Q, T. Okay, வா? Angle P, Q, T and angle R, Q, U. R, Q, U. இங்க ரெண்டு பேரும் pair of opposite, vertically opposite angle சொல்லிட்டோம். Next, இன்னோர் கேட்டிருக்காங்கள், 2 கேட்டிருக்காங்கள். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாமா? இதுக்கு oppositeல இருக்கிற, இந்த part full எடுத்துக்கலாம். அதை மாதிரி, இங்க இருந்து இது வரைக்கு சொல்லிருக்கும் அப்படியின் சொன்னா, இங்க இருந்து இது வரைக்கு சொல்லும். Okay, வா? பாருங்க, இந்த design மாதிரி போட்டா தெரியுதா பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் opposite angles. அப்ப உங்களுக்கு name கொடுங்க பார்க்கலாம். Angle P, Q, U and angle T, Q, R. Q, R. Okay, வா? இவங்க ரெண்டு பேரும் pair of vertical. இவங்க ரெண்டு பேரும் pair of vertical. நடுவில் இந்த arrowலா இருந்தாது தேவையில்லை. இவங்க ரெண்டு angle தெரிந்துதுனா, add பண்ணிக்கிட்டா, இவங்க ரெண்டு பேரும் pair தான். Vertically opposite angle. இவங்களை imagine பண்ணாதீங்க. சரியா, இந்த அடத்தில் arrow இல்லனு நினைச்சிட்டீங்கனா, இவங்க ரெண்டு பேர் என்ன வந்துருவாங்க? Pair of opposite angle இருப்பாங்க. புரிஞ்சுதாமா? இந்த two line மட்டும் நம்ம intersect line imagine பண்ணிக்கலாம். Okay. Now, next, 9th question. 9th question என்ன குட்டிருக்காங்கனா, the angles at a point, x degree, 2x, 3x, 4x, 5x குடுத்துட்டு, find the value of the largest angle அப்படினு குடுக்குறாங்க. The angles at a point. At a point நின் சொன்னாலே, அவங்கள sum பண்ணா 360 தானே. அப்பு நம்ம என்ன எழுதிக்கலாம்? Since the sum of the angles at a point is 360. அப்படின் என்ன அர்த்தோம்? இவங்க எல்லாத்தி add பண்ணா equal to 360. add பண்ணா 360 இன் write பண்டமா, போப்ப x plus 2x என்ன வரும் 3x, 3x plus 3x 6x, 6x plus 4x 10x, 10x plus 5x 15x, so அப்ப 15x equal to 360, x வேண்ணும் நாம் என்ன பண்ணனும் 360 15 ஆல divide பண்ணனும் 115 15 215 30 remaining என்ன இருக்கும் 60 60ல 4 times இருக்கும் சப்ப X ஓட value 24 degree question இன்னும் complete ஆகல என்ன கேட்டிருந்தாங்க find the largest angle that for the largest angle is இருக்கிறதுலே largest angle எவ்வளு 5X அப்ப 5 into X பதில என்ன find out பண்ணும் 24 multiple பண்ணி சொல்லுங்க 4 5s are 20 remaining 2 2 5s are 10 plus 2 120 so answer is 120 degree okay வா புரிஞ்சுதா next 10th question வந்து from the given figure இந்த ஒரு diagram குட்திருக்காங்கள் diagram தாம் figure நுக்கு சொல்றாங்க given figure find the missing angle இந்த x value வேணுமா so diagram பார்த்தாலே the two lines are intersect each other இருக்கா? intersect ஆனாங்கன்னாலே அவங்களுக்கு என்ன இருக்கும்? vertically opposite angle இல்லியா? சோப்ப vertically opposite angles are equal படிச்சிருக்குமா? vertically opposite angle நாம் மறந்திருச்சினா இங்கு நான் தரும்ப definition write பண்ணிருக்கேன். நீங்கள் testல எழுத வேண்டாய்து உங்களுக்காக. when the two lines intersect each other நா two pair of non-adjacent angles formed a vertically opposite angle. non-adjacent நா பகத்தில பகத்தில இருக்குக்குடாது. இது பகத்தில இருந்துச்சினா இவுங்க ரெண்டு பேரும் adjacent. பகத்தில இல்லாம் இப்படி இருக்காங்களையா இதா non-adjacent. இவுங்க ரெண்டு பேரும்தா vertically opposite angle. vertically opposite angle எப்போமே எப்படி இருப்பாங்க? equal இருப்பாங்க. சப்ப one side is 105 நா another side also 105 தான் So, X ஓட value என்னமா? 105. புரிஞ்சுதா? So, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் like பண்ணுங்க, உங்கள் friendsுக்கும் share பண்ணி விடுங்க. இது continuous நம் 11th sumல இருந்து பார்க்கணும். Objective questionsும் பார்க்கணும் இல்லியா? So, next video பார்க்கணும் நான் subscribe பண்ணி வெச்சுக்கும். Thank you.